திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே. துஞ்சலும் துஞ்சலில்லாத போதியனும் நெஞ்சகம் நைந்தி நினைவின் நாள்தோறும் அஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தானே அஞ்சி எழுத்துமே. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் கொங்கரை சூரிய விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பெரிய புராணம் நமினந்தியடிகள் நாயனார் என்ற அருள் வரலாற்றினை சிந்திப்பதற்கு தெய்வத்துணை நமக்கு வாய்த்திருக்கிறது. திருத்தொண்டர் தொகைப்பாடி நம்முடைய அருளாளர் நம்பியாண்டார் நம்பிகள் வேதமரி கரத்தாரூர் அரற்கு விளக்கு நெய்யை தீதி செறி அமன் கையர் அட்டாவிடத்தின் புனலால் ஏதமுருக அருக என்றன்று விளக்கெரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமினந்தியே என்று பதிவு பண்ற. விளக்கேற்றி வழிபாடு செய்வதுதான் இந்த நாயன்மாருடைய முக்கிய செய்தி, பெரிய செய்தி. அடியார் பெருமக்கள் கூட ஏதாவது ஒரு மனசுல குறை இருக்கிறது, அது சாமி சரி பண்ணணும், சாமியினுடைய பார்வை நம்ம மேல படணும், கருணை படணும் என்று எண்ணுகிறவர்கள் விடாமல் தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது ஒரு நல்ல பழக்கம். அருகிலே எந்த ஆலயம் சிவாலயம் கிட்ட இருந்தா ரொம்ப விசேஷம். அப்படி விளக்கேற்றி வழிபாட்டினாலே வெற்றி பெற்றவங்க திலகவதியார் தம்பியார சைவத்தை மாத்தது அப்பர் பெருமானுடைய தகவல். நம்முடைய நாயனாரு திருமை பேர் என்பது ஒரு ஊரு, திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி சாலையில 8 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஊர், ஏமப்பேரூர் என்று சொல்லுவார்கள். சோழ நாட்டிலே உள்ளது. திருவாரூர் இறைவரை விளக்கேற்றி வழிபாடு செய்வது இவருடைய வழக்கம். அதன்படி ஒரு நாள் மாலை நேரத்தில் போறாங்க, விளக்கேற்றி வழிபாடு செய்து தினமும் விளக்கேற்றி நிறைய விளக்கேற்றி அடியார்கள் கவனித்து பின்பற்றுகிற அளவிலே செய்யணும் என்று விரும்பினார்கள். ரொம்ப மாலை நேரம் இருட்டுற மாதிரி ஆயிட்டது. கடையில போயிட்டு நெய்ய வாங்கினா கொஞ்சம் தாமதமாகும் போல இருக்குதுன்னு பக்கத்திலே உள்ள ஒரு வீட்டில் போயிட்டு அவங்க என்ன கேட்கறாங்க, அந்த வீடு சமணர்கள் வாழ்கிற வீடு, அவங்களா என்ன கொடுப்பாங்க, சும்மா இருந்தா போதாது. என்ன கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா, உங்கள் சிவபெருமான் திருக்கரத்தில் தான் அனல் இருக்கிறதே, நெருப்பு இருக்கிறதே, அவருக்கு மறுபடியும் இரண்டாவதாக ஒரு விளக்கு ஏற்றணுமோ, அப்படியே ஏற்றித்தான் ஆக வேண்டும் என்றால் திருக்குளத்தில் நிறைய நீர் இருக்கிறது, கொண்டு போய் ஏற்றுங்கள். கேலி வேற பண்றாங்க. எப்பவுமே வழிபாட்டில் ஆன்மீகத்தில் நாம் ஒத்துழைக்காம இருக்கிறது வேற, மற்றவர்கள் அடியார்கள் மனம் நோக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இவங்க எண்ணெய் கொடுக்கலாம் பரவாயில்ல, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வேதனையோடு வந்து அப்படியே சாய்ந்தார் தரையில். அசரீர் நமினந்தி, நீர் கவலைப்பட வேண்டாம், குளத்து நீரையே கொண்டு வந்து விளக்கேற்றும் என்று சுவாமியே சொல்றாங்க. ஒரே ஆச்சரியம், குளத்துல போயிட்டு தண்ணீர் எடுத்தாந்து அந்த அகல்களில் ஊத்தி திரிய நல்லா தூண்டி விட்டு ஏத்துறாங்க, ஜோதியா இருக்கு, சுடர்விட்டு எரியுது, சந்தோஷம். அதன் பிறகு சொல்லணுமா, தண்ணீருக்கு பஞ்சமா குளத்துல கொண்டு வந்து நிறைய ஏத்துறார், இரவெல்லாம் ஏத்துறார், அதே வேலையா இருக்கிறார். அதன் பிறகு அவரு மறுநாள் வரார் ஊருக்கு வந்து
ஓய்வெடுத்தார். இரவில் சிவ பூஜை எல்லாம் செய்துட்டு ஓய்வெடுக்கிறாங்க. தூங்கி எழுந்த உடனே திரும்பவும் அவங்க பூஜை எல்லாம் நிறைவு பண்ணிட்டு திருவாரூர் போறாங்க. ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் தூய்மை பண்ணிட்டு சொல்றாங்களே தூய்மை இந்தியா, இது அன்னைக்கு நம்ம நாயன்மார்கள் செய்தாங்க, அவங்க ஆலயத்தில் செய்தாங்க, மற்ற இடங்கள்ல அவங்கவுங்க செய்திருந்தா என்னைக்கும் தூய்மை இந்தியா தான். இப்ப கூட ஒன்னும் பெருசு இல்லைங்க. சில கிராமங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவருக்கு மத்திய அரசாங்கமே பாராட்டி பரிசு தருகிற அளவிலே கிராமத்தை வச்சிருக்கிறாங்க. ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில கிராமத்தில், எல்லா கிராமத்திலையும் நடைமுறைப்படுத்த முடியும். அவங்கவுங்களுக்கு அக்கறை, தன் வீட்டு பகுதி அவங்கவுங்க பாத்துக்கிட்டா போதுங்க. தூய்மை இந்தியா தாங்க, சுத்தம் சோறு போடும். அப்படி காலையில் எழுந்து வந்தாரு, அந்த ஆலையை சுத்தம் பண்ணிட்டு குளத்தினர் கொண்டு வந்து எங்கு பார்த்தாலும் விளக்கேற்றினாரு. இது இந்த செய்தி, இந்த விளக்கு எப்படி எரியுதோ அதே போல செய்தி எங்க பார்த்தாலும் போயிடுது ஆச்சரியமா. அப்ப இந்த சமணர்கள் அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய வலிமை குன்ற தொடங்கிய காலம் மாறுகிறது, சைவம் ஓங்குகிற, இப்ப சைவம் ஓங்கி இருக்குதுங்க, இப்ப நல்லா சைவம் ஓங்கி இருக்குது. நம்முடைய 30 ஆண்டுகளா தமிழ் வேத திரட்டி, தமிழ் வேதம் என்ற பத்திரிகையை நடத்தி, நம்முடைய குடியாத்த பக்தவச்சல ஐயா அவர்கள் மிகப்பெரிய புரட்சி வாழ்நாள் தியாகம் சமயத்திற்காக, சிவத்தாமோதரன் ஐயா சுனாமி போல வேகம். காரணம் சைவம் இப்ப ஓங்குது, அவர்களால ஓங்கி இருக்குது. பலாண்டியார்கள் இவ்வளவு உழைப்பன்றாங்க, அதெல்லாம் வாழ்நாள் தியாகம். அதனால இந்த விழாக்கள், இறைவனுடைய திருவிளையாடல் எல்லா விழாக்களையும் அரசன் உதவியோட எல்லா விழாக்களையும் செய்யறாங்க. பங்குனி உத்தர விழாவும் நடத்தினார்கள். மணலி என்ற இடத்துக்கு இறைவன் எழுந்தருள்கிறார். மணலி அந்த பகுதியை எழுந்தருள்கிற பொழுது அங்க எல்லா சாதியினரும் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். ஆண்டவனை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே எழுந்தருள பண்ணி தன்னுடைய கிராமத்தை போறார். எல்லா சாதியினரும் வந்தாங்களா, அதுல தீட்டு பட்டுதான் இவர் எண்ணிக்கிட்டார். அதனால இவர் என்ன பண்ணாரு, மனைவியை போய் எழுப்பல, வீட்டு கதவை தட்டல, வெள்ளி பக்கமே படுக்கிறாங்க. அவங்க மனைவி யாரு தாமதம் ஆயிட்டு இன்னும் கணவரான காரணம் வந்து பார்த்தா வெளியே படுத்துக்கிறாங்க. ஏங்க வாங்க உள்ள வாங்க. உள்ள வந்து அக்னி காரியம் செய்த பிறகு பள்ளிக்கூட எல்லாமே சிவபூஜை பண்ணிட்டு அக்னி காரியம் பண்ணிட்டு அமுது பண்ணிட்டு பள்ளிக்கூட எல்லாமே அப்படின்னாங்க. இல்ல சுவாமி திருவிதி உலாவின் பொழுது நானும் கூடவே சென்றேன், எல்லா சாதி மக்களும் கலந்து கொண்டார்கள், அதனால் தூய்மை கெட்டது. நீ என்ன பண்ற, நீராடுவதற்கு உண்டான எல்லாவற்றையும் இங்க வெளியே கொண்டு வா, நீராடி விட்டு பிறகு நான் உள்ளே வருகிறேன் அப்படின்னா சரி. அந்த அம்மையான உள்ள போனாங்க, தண்ணி கொண்டு வர உள்ள போனாங்க பாருங்க. அதுக்குள்ள வர அயர்வினால சோர்வினால மீண்டும் தூங்கிட்டார். அப்ப இறைவர் கனவிலே வந்தார். கனவிலே வந்து இப்பா திருவாரூர் பிறந்த எல்லாரும் நம் கணங்கள், சிவகணங்கள்னார். அதை நீ காண்பாயின் வேற சொல்றார், சொல்லி மறைஞ்சுட்டார். அப்ப இவர் எழுந்தார், ஒரே சந்தோஷம், இறைவர் வந்து நமக்கு தெளிவுபடுத்தினார். அப்ப துணைவியார் வந்தாங்க, இல்ல இல்ல விடுபடி சுவாமியே கனவுல வந்தாங்க, சிவகணங்கள் தானா, திருவாரூர்ல பிறந்த எல்லாருமே சிவகணங்கள் தானா என்று சொல்லி வீட்டினுள்ள போயிட்டு வழக்கமாக செய்கிற பூஜைகள் எல்லாம் செய்யறாங்க. மறுநாள் காலை திருவாரூர் போனா அங்க எல்லாரும் சிவகணங்களாவே காட்சி, ஆச்சரியம். பிறகு கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் பழையபடி வடிவத்தை பெற்றுட்டாங்க. ஓஹோ, திருவாரூரில் பிறந்த எல்லாரும் நம் கணங்கள்னு சாமி சொன்னதுனால நமக்கு நினைவுபடுத்த கொஞ்ச நேரம் அப்படி காட்டி மறைத்தொழுகிறார் என்று எண்ணிட்டார். சாமி இது தெரியாம நான் தூய்மை கெட்டதா எண்ணி அடியார் பெருமக்களை பிளவு பண்ண பார்த்தேன், மன்னிக்கணும் என்று சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடினார். கொஞ்ச காலம் கழித்து திருவாரூருக்கே குடும்பம் வந்துடுறார். அங்க தொண்டுகளை தொடர்ந்து செய்து வருகிறார். சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் தனித்தனியாக செய்து வர்றார். அப்பர் பெருமானுடைய தேவார பதிகத்தில் தொண்டர்களுக்கு ஆணிப்பொன் என்று புகழ்ந்து பாடும் பெரும் பேற்றை பெற்றவர் நம்முடைய நந்தியடிகள். நந்தியடிகள் முறைப்படி திருத்தொண்டிகள் செய்து கால முடிவில்
திருவாரூர் தியாகேச பெருமானுடைய திருவடி நிழலிலே வளரும் செம்பல் ஜோதியிலே கலந்து செம்பல் ஜோதியிலே கலக்கிற பெரும் பேற்றை பெற்றார் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். இதுல நம்முடைய திருத்தொண்டர் தொகையில அருநம்பி நம்பி நந்தி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார்கள். நன்றி, வணக்கம், சிவாய நமஸ்கார்.